இந்நிகழ்ச்சி கண்ணபிரான் கதையமுதமாக வழங்கப்படுகிறது ஏறடத்ததும் ஏனமாய் நிலங்கீண்டதும் முன்னி ராமனாய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி வண்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் திருமுத்தம் ஷேரு தொண்டர் சேவடி செழும் சேரு என் சென்னிக்கு அணிவனே என்ன குலசேகராழ்வாருடைய பாசுரம் வாமனனாகவும் ராமனாகவும் வராகனாகவும் கண்ணனாகவும் எம்பெருமான் அவதரிக்கிறான் ஓரொரு திவ்வதேசத்திலே வராகமூர்த்தியாய் மற்றொரிடத்தில் வாமனமூர்த்தியாய் ஆங்காங்கு கண்ணனாக எங்கெங்கோ ராமனாக இப்படி பல திவ்வதேசங்களிலும் விபவாவதாரத்துக்கு பிரதிநிதியாகவே கண்ணன் இருக்கிறான் ஆழ்வார்கள் திவ்வேதேசங்களை பல்லாண்டு பாடும்போது விபவாவதாரத்தோடு சேர்த்து சேர்த்தே அவதாரங்களோடு சேர்த்தே தான் பாடினார்கள் ஒரு இடத்தில் ஆழ்வார் சேவித்துக் கொண்டிருப்பார் விபவாவதாரத்தில் நரசிம்மனாக வராகனாக என்னென்ன கதைகளெல்லாம் நடந்தனவோ அதத்தனி நினைத்து பாடி இந்த கதைகளையெல்லாம் இதோ விக்கிரக ரூபத்தில் இருக்கும் இந்த திவ்வதேசத்தம்பெருமானிடத்தில் சேவித்து கொண்டேன் என்று முடிப்பார் மன்னமரக் கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் வட திருவேங்கடம் மைந்தா அனைவரும் பார்த்து வியக்கும்படிக்கு பகவான் கூத்தாடுகிறான் கும்பநாட்டியம் செய்கிறான் குடக்கூத்தாடுகிறான் அந்த குடக்கூத்தாடியாகவே ஆடுகிற முத்திரை திருக்கோலத்தோடையே வெங்கடேசப் பெருமாளை சேவித்தேன் என்கிறார் மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும் வட திருவேங்கடம் மேயம் ஐந்தாவென்னும் வெண் அசுரர் குலங்களைந்த வேந்தே என்னும் அசுரர்களுடைய குலத்தையெல்லாம் களைந்தான் விபவத்தை பற்றி சொல்லுவார் கண்ணுமை தினிதுகந்த காளாய் விபவாவதாரத்தில் கண்ணனெம்பெருமான் காளகளை பசுமாடு கன்றுகளை மேய்த்தான் என்பார் உடனே கடிபொழில் சூழ் தென் கனியே என்னும் அவனையேதான் திருக்கண்ணபுரத்தில் சேவித்துக் கொண்டேன் என்கிறார் என்றோ நடந்த விஷயங்களை இன்று நடந்தா போலே பேசி பேசி அடியார்கள் ஆனந்தப்படுகிறார்கள் வெறும் கதை பேச்சு கூடுமா என்று நாம் கேட்கலாம் பெருமானை பற்றிய கதையை அவசியம் ஒத்தொத்தரும் பேச வேண்டும் பேசி பேசித்தான் நாப்படைத்த பயனைப் பெற வேண்டும் கண்கொண்ட பயன் காது கொண்ட பயன் கேட்பது காதுக்கு பயன் சொல்லுவது பேசுவதற்கு நாக்குக்கு பயன் இப்படி ஒத்தருக்கொத்தர் பேசிக் கொண்டு மச்சித்தாகா மத்கத பிராணாக போதையந்த பரஸ்பரம் பரஸ்பரம் போதையந்த இவன் அவனிடத்தில் அவன் இவனிடத்தில் கிருஷ்ண வித்தாந்தத்தை பேசி பேசி திருப்தி பட்டுகிறார் என்றோ நினைத்ததை நடந்ததை நினைத்து நினைத்து கண்களிலே கண்ணீர் மல்க நிற்கிறார்கள் நமக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே என்னைக்கோ ஒரு நாள் பெருமாள் சேவிக்க போயிருப்போம் அன்னைக்கு நமக்கு இனம் புரியாத ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கும் அதை பல வருஷங்களுக்கு நம்மால மறக்க முடியாது யாரை பார்த்தாலும் அதை சொல்லிப்போம் அன்னைக்கு போயிருந்தேன் கிட்டத்தட்ட கதவை சாத்திவிட்டா நான் போற சமயத்துக்கு அர்ச்சகர் கடைசி ஆள் நான் தான் நிறுத்தி வச்சார் புஷ்பமில்லே பழமில்லே ஒன்றுமே கிடைக்கல நல்ல வேலைக்கு மிச்சம் இருந்த ஒரு பழம் கிடைச்சது கொண்டுமே சமர்ப்பிச்சேன் ஆனால் அன்னைக்கு கடைசியில் அந்த பெருமாள் எனக்கு கொடுத்த தரிசனருக்கே சொல்லி மாளாது இந்த மாதிரி பல எக்ஸ்பீரியன்சஸை நம்ம பல பேரோட சொல்லி பேசிட்டு இருக்க மொழியோ அதுல ஒரு தனி ஆனந்தம் உலக நிகழ்வுகள் எதிலும் இதை போல சொல்லி திருப்தி பட்டு கொள்வதற்கு இயலாது பகவானோட நமக்கு ஏற்பட்ட அனுபவம் அது ஸ்வப்னத்துல நிகழ்ந்ததா இருக்கட்டும் இல்லை இருக்கிறச்சே நிகழ்ந்ததா இருக்கட்டும் பிரயாணத்துல யாத்திரை போறச்சே நிகழ்ந்ததா இருக்கட்டும் ஒரு கல்யாணத்தின் போது நிகழ்ந்ததா இருக்கட்டும் அதை நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து எவ்வளவு தூரம் சந்தோஷப்படுகிறோம் நாமெல்லாம் பிற்பட்டவர்கள் கண்ணன் என்றோ வாழ்ந்தான் ராமன் என்றோ இருந்தான் நாம நாளாலே பிற்பட்டவர்கள் சமகாலத்தவர்கள் அல்லர்கள் நாமே இவ்வளவு சொல்லி திருப்தி கண்ணனோட கூடவே வாழ்ந்திருந்த குந்தி சுபத்ரா திரௌபதி போன்ற எத்தனை பேர் சுபத்ரா தேவியினுடைய பரிணயத்தை இனிமே பார்க்க வேண்டும் கண்ணனோட கூடை பிறந்தவள் சுபத்ரா அவள் அர்ஜுனனை கல்யாணம் பண்ணி கொள்ளப் போகிறாள்

கிருஷ்ண கதையை பற்றி அவன் கூட வாழ்ந்திருந்த எல்லாரும் பேசி சந்தோஷப்படுறார்கள் கண்ணனுடைய எட்டு பத்னிகளும் ஒரு இடத்துல கூடியிருக்கார் திரௌபதியும் அவ்விடத்தில் உள்ளார் நாம ஏற்கனவே என்ன கதை பார்த்திருந்தோம் சமந்த பஞ்சகம்ங்கிற இடத்துக்கு கிரகண காலத்தில் அனைவரும் போய் சேர்ந்தார்கள் கோபிமார்களையும் கண்ணன் கண்டான் அவர்களோட குசல பிரஷ்னம் பண்ணிவிட்டு நீங்கள் வைராகியத்தோடு இருக்கணும் கண்டபடி பிரேமபாவத்துல இருந்து விடக்கூடாது என்ன பிரிஞ்சிருந்தாலும் பக்தி குறையாமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் உபதேசித்தான் எம்பெருமான் கேட்டுக்கொண்டார்கள் பிரேமத்தோடு அவர்கள் இருந்து பக்தி பக்தியோட நின்னுட்டாலோ பிரேமத்தோடு நின்னுட்டாலோ அது முக்தி ஆகாது ஆழ்வார்களுடைய சம்பிரதாயமோ பகவத் ராமானுஜர் எழுதி வச்சுட்டு போன உயர்ந்த இந்த சம்பிரதாயமோ வெறும் பக்தி பாவனை பிரேம பாவனை என்று ஏற்றுக்கொள்ளவில்லை பகவான நன்கு அனுபவிக்க வேண்டும் அனுபவம் அன்பில் கொண்டு போய் விடும் பகவதனுபவ பிரீதி காரித கைங்கம்னு சொல்லுவார்கள் பெருமானுடைய குணங்களை நினைக்கிறோம் அன்பு பொங்குகிறது அன்போட நிறுத்திவிட்டா மோட்சம் அல்ல எது பரம புருஷார்த்த லட்சண மோட்சம் அந்த அன்பு கனிந்து கைங்கரியம் அவனுக்கு தொண்டு புரிவதுதான் அப்ப பகவான் சுவாமி நாம் எல்லாரும் தாசர்கள் சுவாமி தாச பாவத்தை புரிந்து கொண்டு கைங்கரியத்திலேயே வாழ்வது வைகுந்தத்துக்கு போனாலும் கைங்கரியத்தில் இருப்போம் எங்கிருந்தாலும் கைங்கிறத்தில் இருக்கிறோம் இந்த உயர்ந்த கருத்தை நாம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது திரௌபதி மற்ற எட்டு மகிழ்ச்சிகளை பார்த்து பேசுகிறாள் உங்களுக்குத்தான் என்ன லாபம் எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணவர்கள் கண்ணனோட கூடவே வாழ்கிறீர்களே எப்பப்படி உங்களுக்கு கண்ணனோட கல்யாணம் நடந்தது பழங்கதையெல்லாம் பேசணும்னு ஆசை நாமளும் அப்பப்ப பேசுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல என்னமா இருந்தேன் தெரியுமா அப்படின்னு பெரியவர்களோட பேச ஆரம்பிச்சுட்டா அவர்கள் பழங்கதை சொல்லுவா பாருங்க இந்த பழங்கதையால் லாபமில்லை ஆனா இப்ப நாம பார்க்க போற பழங்கதையாலே ஆத்மா உஜ்ஜீவனமே அடைஞ்சுட போறார் அழகான கதை எண்பத்தி மூணாவது அத்தியாயம் ததானுகுருஹிய பகவான் கோபிநாம்ச குரு யுதிஷ்டிர யுதிஷ்டிரம் அதா பிரிச்சது சர்வாஞ்ச சுகிருதோவியயம் யுதிஷ்டிரன் அங்கிருக்கார் கண்ணன் யுதிஷ்டிரனையும் பாண்டவர்களையும் பார்த்து நன்றாக இருக்கிறீர்களா வாழ்வு எப்படி இருக்கு பக்தி பெருகுகிறதா ராஜ்ய பரிபாலனம் நன்றாக நடக்கிறதா என்று விசாரித்தார் யுதிஷ்டிரன் கண்ணன வணங்கி ஸ்தோத்திரமன்றார் குதோ சிவம் தச்சரணாம்புஜா சவம் மகன் மனஸ்த முக நிஸ்திருதம் குவச்சிது பிபந்தியே கர்ணபுட்டை ரலம் பிரபோ தேஹம் பிருதான் தேஹிருது ஸ்மிருதிச்சிதம் அதெப்படி உன் திருவடிகளைப் பற்றினவர்களுக்கு ஒரு தீயது நடக்குமா கெட்டது நடக்குமா உன்னுடைய உபதேசத்தை கேட்டவர்கள் தவறான வழிக்குப் போய் விடுவார்களா உன் முகமாகற தாமரையிலிருந்து பெருகும் அமுதத்தை பருகியவர்கள் கண்ட விஷயத்தை கள்ளுப்பாலை குடிப்பதற்கு போவார்களா உன் திருவடியை பற்றினவன் தவறான மார்க்கத்தில் அடிகொண்டு நடக்க மாட்டான் உன் உபதேசத்தை பெற்றவன் தவறான வழிக்கு செல்ல மாட்டான் உன் திருமுக மண்டலமாகிற அழகு பேர் அமுதத்தை பருகியவன் ஒரு நாளும் ஒன் விட்டு மற்றொன்னை அடைவதற்கு நினைக்கவே மாட்டான் உபாயமும் நீயே பிராப்யம் புருஷார்த்தமும் நீயே நாங்கள் எப்படி வழிமாறி நடப்போம் என்று வேண்டினான் இது ஒரு பக்கம் பேசி என்று அருகிலே திரௌபதி எல்லா மகிழ்ச்சிகளோட கிழைய எல்லாருடைய கல்யாணமும் பார்த்துட்டோம் ருக்மிணி கல்யாணம் ஜாம்பவதி கல்யாணம் சத்யபாமா கல்யாணம் மித்ரவிந்தா பத்ரா சத்யா லக்ஷணா எல்லாருடைய கல்யாணமும் பார்த்துருக்கோம் அது அத்தனையும் ஓரோரு ஸ்லோகத்தாலே சுருக்கமா அவாவா சொல்லிக்கிறார் திரௌபதி எட்டு பேரையும் பார்த்து கேட்கிறார் உங்களுக்கு எப்பப்படி கண்ணனோட கல்யாணம் நடந்தது அந்த கதையை சொல்லுங்கோள் அவரவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லி ஆனந்தப்பட்டு கொள்ளுகிறார்கள் திரௌபதி கேட்கிறாள் ஹே வைதர் பத்ரே ஹே ஜாம்பவதி கௌசலே ஹே சத்யபாமே காளிந்தி சைப்யே ரோஹிணி லக்ஷ்மணே ஹே கிருஷ்ணபத்ன ஏதன்னோ ப்ரூத ஓ பகவான் ஸ்வயம் உபயேமே யதாலோகம் அனுகுருவன்னு ஸ்வமாயா உலகத்துக்கு தக்கா போலே உங்களை கல்யாணம் பண்ணி கொண்டாராமே அந்த கதையை கேட்கணும்னு ஆசையா இருக்கு அது என்ன உலகத்துக்கு தகுந்தா போல கல்யாணம்னால் இப்ப பகவானும் மகாலட்சுமியும் என்றானும் பிரிந்திருக்கிறார்களா புதிதாக கல்யாணம் பண்ணி கொள்ள ருக்மிணி கல்யாணம்னு அனுபவிக்கிறோம் சீதா கல்யாணம்னு மூணு மணி நாளி பேசலாம் மூணு நாள் சொல்லலாம் ஓரோரு கோவிலையும் நீ கல்யாண உற்சவம் கல்யாண உற்சவங்கிறோம் பிரிந்திருக்கிறவர்களுக்குத்தானே கல்யாணம் நேற்று வரைக்கும் தெரியாதவர்களுக்குத்தானே கல்யாணம் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு தானே கல்யாணம் ஆகணும் அப்படி பார்த்தா பொருந்துகிறதா பாருங்க ஏற்கனவே பகவானும் லக்ஷ்மியும் விட்டே பிரியாதவர்கள் இந்த விட்டு லட்சுமி தேவி பிரிந்த நாளே கிடையாது அப்படி இருக்கிறச்சே லக்ஷ்மி கல்யாணம் நடத்துறோம் கல்யாணம் நடத்துறோம் ஆண்டாள் கல்யாணம் நடத்தணும்னா எதுக்காகனா உலக இன்பத்துக்காக அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள் கருத்தே இல்லை நித்யேஷா ஜெகன் மாதா ஸ்ரீ ரணபாயினி தேவத்வே தேவதேகேயம் ச மனுஷி மனிதனா பிறந்தா அவளும் மனித ஜாத்தியில பிறந்துடுறா அவன் கண்ணனா ருக்மிணியாக அப்படி கல்யாணம் என்ன ஆசைக்கு இந்த கல்யாணத்தை பார்த்து நாம இல்லையோ அதற்காக நடத்துகிறார்கள் ஒத்துத்தியா பேச ஆரம்பிக்கிறா சைத்யாய மார்பயுது முத்திய கார்முகேஷு ராஜஸ்வேய பட்ட ரேணு நின்னே மிருகேந்திர இவ பாகமஜாவிதூயாது ஸ்ரீ தச்சிரினிகேத சரணோஸ்து மமார்ச்சனாய லக்ஷ்மி தேவியாலே வணங்கப்படும் திருவடிகள் எனக்கு கடைச்சதே ஒரு ஆச்சரியமான செய்தி தெரியுமோ யாரோ சிசுபாலனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க என் அண்ணன் முயற்சித்தான் நல்ல வேளை கடைசி நிமிஷத்துல கண்ணன் வந்தார் என்ன ராட்சச விவாகம் பண்ணி கொண்டு அழைத்து போனார் என்றும் நான் லக்ஷ்மி தேவிக்கும் கண்ணனுக்கும் கைங்கரிப்பரர்களாக இருப்போம் சத்யபாமா பேசுறா எங்க தாப்பனார் சத்ராஜித்து செமந்தகம்ங்கிற மணியை கொடுக்க மறுத்து அவன் தம்பியும் மாண்டு போய் கண்ணனுக்கு திருட்டு பட்டம் வந்து கடைசியா கண்ணன் செமந்தகமணிய காட்ல தேடின் போய் ஒரு பெருங்கரடியோடே சண்டையிட்டு செமந்தகத்தை திரும்ப முடினு வந்தார் எங்க தாப்பனார் என்னை கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் யோமே சனாபிபத பிரகிருதத்தேன ஜித்வர்கராஜமத ரத்னமத்சதேன பீத பிதாதிசத மாம் தத்தான் இப்படித்தான் எனக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் நடந்தது சத்தியபாமா சொல்லி கொண்டார் ஜாம்பவதி சொல்றா இவை சொன்னாலே கரடி அரசனோட சண்டை போட்டார் கண்ணனு என் தந்தையார் தான் அவர்தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தார் ஜாம்பவானுடைய புத்திரி யான் ஜாம்பவதி என்னை கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அடுத்து காளிந்தி அவள் தான் யமுனா நதி அர்ஜுனனும் கண்ணனும் ஒரு நாள் சென்று கொண்டிருந்த போது என்னை கண்டார்கள் அர்ஜுனனை முன்னிட்டு கொண்டே கண்ணனை கைப்பிடித்தேன் தப்சரந்தி ஆக்ஞாய ஸ்வபாத ஸ்பர்ஷ நாசயா பாணின் யோகம் தத் கிருகமமார்ஜினி அடுத்து மித்ரவிந்தா பேசுகிறாள் யோமாம் ஸ்வயம் வர உபேத்திய விஜித்த பூபானு நின்னே ஸ்வயூதகம் இவாத்மபலிம் திபாவரிகி என் தகப்பனார் எனக்காக ஸ்வயம்பரம் வச்சிருந்தார் யாராரோ அரசர் கல்யாணம் பண்ணிட்டு போடுவா போல இருந்தது ஆனா கண்ணன் சிங்கத்தை போல வந்தார் தனக்குரிய பொருளை தான் அபகரித்து செய்யுமா போலே கண்ணன் என்னை அழைச்சின்னு போய் கல்யாணம் பண்ணிட்டார் மித்ரவிந்தா பேசினாள் சத்யா சொல்லுகிறாள் என் தந்தையார் என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க ஏழு காளை மாடுகளை சுல்கமாக வைத்தார் இந்த ரிஷபங்கள் காளையின் கொம்பை எவன் முறிக்கிறானோ அவனுக்குத்தான் என் பெண் பகவான் காளகளை அடக்கினான் என்னையும் கல்யாணம் பண்ணி கொண்டான் என் எருதேழ் அடர்த்து இவளை கல்யாணம் பண்ண சரித்திரம் முடிந்தது அடுத்து பத்ரா பேசுகிறாள் அவளொரு அத்தை பெண் பிதாமே மாதுலேயாய ஸ்வயமாகூய தத்தவானு கிருஷ்ணே கிருஷ்ணாய தச்சிச்ச சகி சகீஜனைகி எங்கப்பா வேறுபட்டவர் தெரியுமோ ஸ்வயம் வரம் வச்சு கண்ணனை பரீட்சை பண்ணிடலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கல நம்ம மொற பிள்ளை அப்படி இருக்கிறச்சே கொடுக்காது ஆறு கொடுக்க போறோம் என்று என் தந்தையாரே கூப்பிட்டு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாள் இவளுக்கு அதுல ஒரு தனிச்சிறப்பு மற்ற பேர்லாம் சண்டை போட்டு சண்டை போட்டு பண்ணிக்க வேண்டியிருக்கு இவளை தானே தந்தையார் கொடுத்தாரோ இல்லையோ அதை பெருமையா சுருண்டா கடைசியில் இருக்கிற லக்ஷ்மணா கூறுகிறாள் சித்தம் முகுந்தேகில பத்ம ஹஸ்தயா விர்துசம் சுசம் சுசம்ரிஷ்ய விகாய லோகப்பானு என் மனத்தை கண்ணனுக்கு பறிகொடுத்து அவனிடத்திலேயே ஈடுபட்டிருந்தேன் என் தந்தையாரும் ஸ்வயம்பரம் வைத்தார் ஏ திரௌபதி உன்னுடைய கணவன் அர்ஜுனன் வந்து சக்கரத்தில் சுழன்று கொண்டிருந்த மீனை அதன் பிரதிபிம்பத்தை தண்ணீரில் பார்த்து ஜலத்துல பார்த்துண்டு அம்பைது சக்கரத்து மீனின் கண்ணை அடித்தானே அதே போலத்தான் என் ஸ்வயம்பரம் ஆனா இன்னும் என்ன கட்டம் தெரியுமா சக்கரத்தில் இருக்கிற மீனும் கண்ணுக்கு தெரிஞ்சது தண்ணீரில் இருக்கிற பிரதிபலிப்பும் கண்ணுக்கு தெரிஞ்சது இது அர்ஜுனனின் போது ஆனா எனக்கு வச்சிருந்தது அப்படி அல்ல தண்ணீர் பிரதிபலிப்பு மட்டும்தான் தெரியும் அது நிழல் மட்டும்தான் தெரியும் மேல இருக்கிற ஒரிஜினல் கண்ணுக்கே படாது அப்படி இருக்கிற சமயத்துக்கு கண்ணன் என்னை அந்த மீனை பேதித்து கைப்பிடித்தான் பீமோ துரியோதன கர்ணாக நாவிந்தன்ஸ்ததவஸ்திதம் மத்ஸ்யாபாசம் ஜலேவீக்யாத்வாச்சதவஸ்திதம் பார்த்தோ எத்தோ சிருஜது பானம் நாச்சினது பஸ்பிரசே பரம் இப்படி கண்ணுக்கே தெரியாதிருந்த மீனை அடித்து என்னை கல்யாணம் பண்ணி கொண்டார்

பாதஸ்பரிஷம் மகாத்மனாக அனைவரும் ஒரு சேர ஒரே குரல்ல சொன்னார்கள் இவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் எப்படியோ நமக்கும் அதே பாக்கியம் அவர்களும் கண்ணன் திருவடித்தொகளை தலையால் தரிக்கிறார்கள் நாமும் கண்ணனுடைய பாத தூளியையே தலையாலேயே தரித்து கைங்கரியம் பண்ணுவோம் என்பதோடே எண்பத்தி மூணாவது அத்தியாயம் முடியறது நித்த கல்யாண பெருமாளாய் என்னென்னைக்கும் திருக்கல்யாணம் பண்ணிண்டே அனைவருக்கும் செங்கன் திருமுகத்து செல்வ திருமால் அனுகிரகித்துக் கொண்டே இருக்கட்டும் என்று வேண்டி இன்றமைகிறேன்